வெல்கம் பேக் டு நியூ வ்ளாக் கைஸ். இப்போ தான் கைஸ் நான் வந்துட்டு சாப்பிட்டேன் நான் இதை வச்சுட்டு இப்போ கைஸ் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு குளிச்சுக்கிறேன். குளிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன் கைஸ். கால் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். நான் வந்துட்டு வேண்டாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு குளிப்பான், அதுக்காக நான் குளிப்பேன் கைஸ். கைஸ் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அனீஷ் இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கான். அனீஷ் வந்ததுக்கப்புறம் நான் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் வெயில் போக போகிறோம். ஃப்ரெண்டு ஸ்கூட்டியில் தான் வரான். சரி விளாக் வந்து பாட்டு வர போட்டிருக்கான். சரி விளாக் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நான் குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டேன். நல்லா இருக்கா இல்லையா கைஸ்? ஒரு நிமிஷம் கண்ணாடியில் காமிக்கிறேன். பேக் கேமரா ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா இருக்காடா கைஸ். ஃபோனும் ப்ளூ கலரு, பேண்ட்டும் கரெக்டாக போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு. ஒரே ஒரு வாட்ச் மட்டும் போட்டுக்கலாம் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். ஒரு வாட்ச் போட்டுட்டேன். போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஒரு கைஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கால் பண்ணிக்கிறேன். அவன் எங்கே இருக்கான்னு வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வந்தோடனே வ்ளாக் ஆரம்பிச்சிடுறேன். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே கைஸ். ஃபஸ்ட்டே தெரியாதா என்ன இவ்வளோ டேட்டை சொல்ல கைஸ்? எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும். சரி இதே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒட்டுக்கா சொல்லிடலாம். ஓகேங்களா கைஸ்? கொஞ்சம் வெள்ளையாக இருக்குல்ல கைஸ். சீரியஸாக கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். நான் பவுடர் எதுவுமே போடல. இப்போ நல்லா அழகாக நான் தான் இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். இறங்க கைஸ். என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிறேன். கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. வண்டியில் வந்துருக்கிறாங்க. இவன் தான் வந்துட்டு ஆர்பி வெயிட் அதை பிரபஞ்சன் பாட்டு அங்கே இருக்கான் பாருங்க. இவன் எங்கே அவன் சுத்தர்சன். அவன் மாஸ்கை கழட்டுங்கடா. வந்தவனே என் ஃப்ரெண்டை வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். மூணு பேரு ஸ்கூட்டி ஒண்ணு நல்லாவே இல்ல. பாத்தீங்களா ஒரு கைஸ் இது பிரபஞ்சன் புட்டா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக டிராஃபிக்கு. நானும் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துட்ருக்கோம். பயத்துலேயே உட்காந்துட்ருக்கோம். அப்படி கொய்யால இங்கே பார்த்தீங்கன்னா அனிச காலமாக போயிடுச்சு. எங்கே போனாலே தெரில. சரி விடுங்க, நான் வந்து பேக் கவர் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நானும் என் ஃப்ரெண்டு இங்கே உட்காந்துருக்கேன். வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஓட்டவே தெரில. ஐயோ சாக சாக இவ்வளோ தப்பித்தோம். இங்கே பாருங்கள் அனிஷ் அங்கே போகிறாம பாருங்க. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு, மேக் சிட்டி. அங்கே வண்டி போயிட்டுருக்கு. வண்டி போயிட்டுருக்கான். அவன் போயிட்டுருக்கான். இங்கே வண்டி இவனுக்கு ஓட தரல. டேஞ்சர்லேயே இருக்குது. இந்த அனிஷு வீடு எங்கடா? ஓ கால் பண்ணுறதா? வண்டிக்கு கீழே போகலாம். இங்கே பாருங்க கைஸ், வெறித்தடம் ஃபயர் ஆகிடுச்சு. உள்ளே இருக்க பீஸ்டெல்லாம் வந்துருச்சு போல் வெளியில். அங்கே அனிஷ் முன்னாடி போயிட்டுருக்கான். நாங்களும் பின்னாடி வளாக எடுத்துகிட்டே வரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் பார்த்தீங்கன்னா பாட்டு ஆட்டி ஆட்டி வாட்டி ஓட்டுறா. எக்கடா போகிறேன். ஏன் வீடு வந்துருச்சா? அங்கே வண்டி ஓட்டல முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நின்றுருக்காங்க. யாருங்க இருக்கு அங்கே பாருங்க கைஸ். வண்டி ஓட்டத்தரல இவனுக்கு. நான் வந்தோம் கைஸ். இங்கே பாருங்க அனிதா. அணி எல்லாரும் பிரபஞ்சனை பார்த்துட்டு கவலை பண்றாங்க. எப்படி ஓட்டலாம் வண்டி? இவரு தான் ரைடரு. காய்ஸ் சிஸ்டர் வந்துட்டாங்க. ஸ்கூட்டியே ஓட்டல. காய்ஸ் என் சிஸ்டரோட தம்பி. அவன் பேர் என்ன? ஹரி. ஏன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹலோ சிஸ்டர், வந்துட்டு இருக்கோம் சிஸ்டர். விளாக் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் வந்துட்டு செகண்ட் டைமு. இவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். சிஸ்டர் வீட்டுக்கு போறக்கு புது ட்ரெஸ் டே பாருங்க சிஸ்டருங்க. அப்படியே உள்ள போவோம். என்ன பண்ண மாட்டேன். கிடைக்காது. அப்படியே வந்து ஹாய் அங்கிள். சிஸ்டம் எதுவுமே பண்ணாங்கடா. பயப்படாதீங்களா?
இல்லடா இது இல்லடா நீ நான் அழகா இருக்க எல்லாத்தோட சிஸ்டர் ஹாய் சொல்லிடுங்க அப்படியே எல்லாத்துக்கும் தெரியுதுரா பாட்டு ரொம்ப இருட்டா இருக்கு இங்க பாருங்க गाइस தம்பி வந்து ஃப்ரீ ஃபயர்லயே இருக்கான் இங்க பாருங்க இன்னும் ஃப்ரீ ஃபயர்லயே தான் இருக்கான் இவனே மணி கட்டிட்டு இருக்கான் இவனே தான் இங்க பாருங்க மணி இது இதுதான் மணி இங்க பாருங்க டாலியா வளைந்து இருக்கான் கூட இது உட்காந்தாலே என் மேல துள்ளிட்டு இருக்கான் குட் பை டா மணி மணி அங்கே கட்டுறா மணி ஒரு ரொம்ப கோவத்தில் இருக்கேன் சொல்லி இதெல்லாம் இவனால தான் இவன் தான் அதுக்கு சண்டை போட்டுருக்கான் இவனாலையும் இப்போ வந்து அது பேர் என்ன அந்த நாய் ரெண்டு பேர் நாங்கள் பேர் என்ன டிட்டோ பிட்டவா டிட்டோ பிட்டவா நாங்கள் இப்போ தூக்க போகிறோம் வாங்க போகலாம் இவனை கூட்டிகிட்டு போகிறான் டிட்டோ பிட்டவை தூக்குறதுக்காக ஃப்ரீ ஃபயர் கீழே போடு போகலாம் வாங்க நீ ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்காங்க இல்லை கண்டினியூ பண்ணுறேன் அங்கல் கிட்ட சொல்லிட்டு கேட்க மாட்டேங்கிறான் இவன் வந்து என்னைய என் மேலே பிளேம் போட்டுருக்காங்க ஐஸ் இவெல்லாம் அவர் ஃப்ரெண்டான எனக்கே தெரியல இவன் தான் எளிமை எனக்கு ஏய் வாடா இப்போ போதும் 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 எனக்கு எதுவும் போயிருவேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி அரிய வந்துட்டு இருக்கான் இந்த கேம் விளாண்டே இருக்கான் புரியல ஓத்துலாம் எனக்கு தெரியாதுடா வந்துட்டு இருக்காள் என்னை திட்டிகிட்டு இருக்காங்க எங்க அட்டிட்டு போயிட்டு காணும் அப்படின்னு நான் தேடிட்டுருக்கேன் எங்கடா இவன் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறான் பின்னாடி இந்த புட்டான்னு வந்துட்டுருக்கேன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுதர்சன் தரணி கூப்பலில் பார்த்து திட்டுவா தரணி காவி பிளாக் கீழே இருக்குது எங்கண்ணா ஒன்று தாண்டா இருக்கு ஆமாம் காய் இன்னொன்றும் இருக்காமா இந்த புட்டானுக்கு இன்னும் தெரியல இன்னொன்றும் இருக்குன்னு ஸ்டேட்டஸில் பார்த்தேன் டிட்டோ பிட்டோ நீங்கள் பாருங்க கைஸ் கட்டுறாண்டா நான் எடி காமா தூக்கிட்டு வரான்டா ஒன்று ஒன்று இதை எடுக்கிறோம்மா எங்கள் அவனுக்கு பிளாகில் தெரியுதா அது தெரியுது ம் ஐய் டி புசு புசு நல்லா இருக்கிறோடி இப்போ வாங்க நாங்கள் இவனை தூக்கிட்டு கடுத்து கடுத்துட்டு போயிட்டுருக்கோம் இவனை தூக்கிட்டு போகிறோம் நாங்கள் நிறைய விட்டா ஸ்டடியா இவளுக்கு வா இந்த இவனை கூட்டிகிட்டு போகலாம் டிட்டோ கூட்டிகிட்டு போகலாம் பிட்டோ காணோம் இப்போ டிட்டோ பிட்டோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க நேற்று ஆமாம் நேற்று ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்டா ஆ பட் தட்ஸ் போதும் இனி பார்த்தால் ஃப்ரீ ஃபயர்லேயே இருக்கான் வேறு வழியே இல்லை இவனுக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கோம்டா நீ பாரு இன்னும் ஃப்ரீ ஃபயர் ஆண்டுருக்கான் காய்ஸ் ஃப்ரீ ஃபயர் ஆண்டுருக்கான் நம்ம காய் சப்போர்ட் படிக்க விடுக்கு நான் ஃப்ரீ ஃபயர் விடுக்கா ஃப்ரீ ஃபயர் வளர்ந்து தெரியுமா படிக்கணும் சொல்லியா கிளாஸ் அஃபஸ்லாம் இருக்கேன்டா ஃப்ரீ ஃபயர் விடுக்கா கிளாஸ் அண்ட் காசு நல்லா இருக்கும் நானும் விளாண்டுட்டு இருக்கேன் போயிடுச்சு அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியல இவங்கெல்லாம் இங்கேயே இருக்காங்க இவங்கெல்லாம் ஃப்ரெண்டாமா போட அவங்க கூட ஃபீமேல் போடாணியே இல்லை மாதிரி இது யாருக்கும் சொர்ணியே இல்லை பாடா இது நாய்க்கோட ஃபோட்டோ டக்கு டக்குன்னு வா டக்குன்னு ஆண்டி பிரிச்சு எடுத்துருவாங்க போறீங்க பாப்பா சொல்லுங்க போறீங்க குடி இங்கே கீழே இருக்கு வ்ளாகில் வருவோம் கைஸ் நாங்கள் வச்சுக்கோங்க வ்ளாகில் கன்ஃபார்மாக வ்ளாகில் பார்த்தியா பாருங்க ரொம்ப இவன் தான் ஃப்ரீ ஃபயர் அப்டேட்
போயிருச்சு கைஸ், அது ஓடி போயிட்டான். குட்டி பையன் ஓடி போறான், பின்னாடி புட்டான் போறான். இது ப்ராப்ளம் நீங்க போயிட்டு இருக்கான் அனிஷ் அங்க சும்மா வெயில்ல வெயில் காத்துட்டு இருக்கான் போல. இங்க பாருங்க பிரபஞ்சன். ஓகே கைஸ், நான் அப்புறமா விளாக் கண்டினியூ பண்றேன் சொல்ல போகும்போது. கை சிஸ்டர் வந்துட்டு இனி ஒரு நாயே கேட்டால் அவங்க உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா இருக்கா வட்டி குட்டி? ஏய் சொர்ணையே இல்லை காய்ஸ், இதுக்கு சொர்ணையே இல்லை. ஏய் அப்படியே செக் பண்ணுவாங்க டாக்டர்லாம் காய்ஸ். அதேமாதிரி சிஸ்டருக்கும் சொர்ணை இல்லை, அந்த நாய்க்கும் சொர்ணை இல்லை காய்ஸ். ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஒரே நிமிஷம் காய்ஸ், நான் போய் விட்டுட்டு வந்துடுறோம். எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. எனக்கு இந்த ஏரியா இதெல்லாம் தெரியும், அது இந்த ஏரியா அவ்வளோ வந்ததில்லை, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் கைஸ். செருப்பு போடாமல் வந்திருக்கேன்டா நான் கைஸ். இந்த ஹிட்லர் சண்டாமல் செருப்பு போட்டா செருப்பு பாட்டில் அதே நான் செருப்பு கொடு ஆன்லியா இருக்கு. ஆமாம் கைஸ் நாய் அங்கே விட்டாச்சு, இதுக்கு நம்ம போகலாம். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆமாம் ஏ, ஏதாச்சும் ஏதாச்சும் வாங்கி தெரியா இளநி அந்த மாதிரி காசு இல்லையாமா? ஒழுங்காக பாரு, எனக்கு இதை செருப்பே போடல. இங்கே பாரு, இங்கே செருப்பு போடாமல் வந்தாச்சு. ஓகே காய்ச்சி இளநி குடிக்க போகலாம். ஓகே காய்ச்சி, இப்போ வந்துட்டு மாஸ்க் போட்டாச்சு, அப்படியே கிளம்பலாம் இளநி குடிக்க. ஆண்டி பாய். ஆண்டி இளநி குடிக்க போகலாம். இளநி குடிக்க போயிடுறோம் ஆண்டி. கொஞ்சம் போகணுமா? நாங்கள் அப்படியே இங்கே தான் இருக்கு, நாங்கள் ஓடி போயிட்டு ஓடி வந்துடுவோம். ஒரு மட்டும் ஹாய் மட்டும் சொல்லியிருக்கேன் ஆண்டி. ஹாய் சொல்லிட்டாங்க, அதனால லைக் சார்க்க மட்டும் சொல்லியிருக்கேன். அடிக்க ஹாய் சொல்லியிருக்கேன். ஓகே காய்ஸ், நான் கீழே போவோம். காய்ஸ் என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்ட போகிறான். இங்கே பாருங்க, இப்போ சுதர்சன் பாட்டு தெரியாது ரெண்டு பேத்துக்கும். இப்போ பாருங்க காமிக்க காய்ஸ் வண்டி ஓட்டிகிட்டே போகிறான். அவ்வளோ கிளம்பிட்டோம். பை பை. அப்படியே ப்ரோ வண்டியெல்லாம் ஓட்டுறாரு வேற மாதிரி தான். நிறைய வண்டி ஓட்டிட்டு நிறைய ஓட்டுவோம். ஸோ இளநி குடிக்க போயிட்டு இருக்கோம். நானே ஜாலியாக ட்ராவலிங் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ அப்படியே இங்கே வந்தால் இளநி வந்துட்டாங்க காய். சிஸ்டர் தனியாக சாப்பிட்டுறாங்க. தகு தனியாக சாப்பிட்டுருக்கேன், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்க சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க இவன் தாங்க சரியானவன். சூசன் வண்டி, சூசன் கூட நல்ல வண்டி ஓட்டினாங்க காய்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்காங்க பாருங்க, ஓவர்டேக் பண்ணுறான்னு சொல்லி ஆர்டிஸே ஓவர்டேக் பண்ணுறாங்க காய்ஸ். பிரபஞ்சன் வரா பாருங்க, தங்கச்சியை கூட்டிட்டு வரா கீழே போட்டா நம்ம வண்டி கிடையாது. ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கிறோம். அக்கா ரவுஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே காய்ஸ், ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இப்படி அப்படியே பாய் சொல்லியாச்சு. அப்படியே பாய் ஆண்டி.
கேஸ் ஒரு ஆன்ட்டிக்கு ஒரு பாய் சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பலாம் கேஸ் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு வந்தா பாக்கலாம். இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம், சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போலாம். பாருங்க ஒரு வண்டியில மூணு பேர் போறாங்க, அதே ஒரு புட்டான் டிரைவர் வண்டி ஓட்டுறாரு. நம்ம வீட்டுக்கு போய் அப்படியே பிரியாணி வாங்கிட்டு அப்படியே போலாம். காய்ஸ் ஃபைனலாக வந்துட்டோம் வீட்டுக்கு. பிரியாணி வாங்கிட்டு, பிரியாணி எங்கே இருக்குடா? பிரியாணி கம்மிடா, அங்கே இருக்குடா பிரியாணி. இங்கே இருக்குது காய்ஸ். காய்ஸ் இங்கே ஃபைட்டர் காமிச்சிட்ருக்கிறேன். இந்த பிரபஞ்சன் புட்டானுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் பாருங்க, மூஞ்சி அப்படியே மறைக்கிறான், அழகாக இருக்கான்ல கண்ணு போட்டு. காய்ஸ் வந்தோடனே கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வரான்ட்ருக்காரு. காய்ஸ் இப்போ நானும் போய் ஏதாச்சும் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறோம். காய்ஸ் எனக்கு லக்கியாக லெக் பீஸ் விழுந்துருச்சு. இவனுக்கு லெக் பீஸ் விழுந்துருச்சு, அவன் புடிங்கிட்டான். இவனுக்கு இது கொடுத்துட்டாங்க. இவனுக்கு பாருங்கள் இத்தினோட ஒரு பெரிய பீஸ் விழுந்துருச்சு. ஓகே காய்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சேன், சாப்பிட்டு கம்பெனி பண்ணுறேன். காய்ஸ் பிரியாணி சாப்பிட்டாச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டு எல்லோரும் படுத்துட்டு இருக்காங்க. வேணா இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூம் கிளாஸ் விளாண்டுருக்காங்க, எனக்கு அதை கேம் விளாட தெரியாது. கேம் சொன்னாலும் கொஞ்சம் ஏற்றி பார்ப்போம். ஓகே காய்ஸ் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், எங்கேயாச்சும் வெளில போகும்போது ப்ளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க பின்னாடி. ஒரே அவங்க சோ காமிக்கிறேன், சண்டைனா அந்த சண்டை இல்லை. பிரபா என்ன கட்லட் சாப்பிடலாமா? ஆமா காய்ஸ் நீ கட்லட் சாப்பிடலாம். அவன் சீன் போடுறாங்க பாட்டு காய்ஸ். இவன் தேவலாம மூவி கரெக்டா ஏத்திட்டு உக்காந்துட்டு இருக்கு. காய்ஸ் நான் வந்துட்டு அப்படியே போகும்போது காமிக்கிறேன். காய்ஸ் நான் சூசன் வீட்டில் நின்றுட்டுருக்கிறேன். இங்கே இருக்க பாருங்க, என் ஃபோனில் வந்துட்டு மூவி ஏற்றுறா மூவியை ஏற மாட்டேங்குது காய்ஸ். ஃபோன் ப்ராப்ளம் சூசன், ஃபோன் ப்ராப்ளம், என்னமோ ப்ராப்ளம். பிரபஞ்சன் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறான், யாருமே இல்லைடா இங்கே பாடுற. காய்ஸ் பிரபஞ்சன் ஃபோனில் ட்ரை பண்ணிட்டுருக்கிறான். காய்ஸ் இதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேரும் இது விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஏன் சூசன்? ஓகே காய்ஸ் நான் கிளம்பும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே பிரபஞ்சன் பாய் சொல்கிறான் பாய். காய்ஸ் அப்படியே பிரபஞ்சன் வீட்டுக்கு கிளம்புறேன். காய்ஸ் சூசன் சைக்கிள் ஓட்டி இறங்க, சூசன் கிளம்புறேன். பாய் பாய் டா சூசன். டே ஸ்டாண்டப் போடுறோம் அப்படி, 10,000 ரூபா சைக்கிள்ரா. காய்ஸ் பிரபஞ்சன் வண்டி எடுத்துட்டான், நான் சைக்கிளில் தான் வந்தேன். பாய் பாய்டா. ஓகே காய்ஸ் நான் வீட்டுக்கு போய் வ்ளாக் கட் பண்ணி. காய்ஸ் நான் வீட்டுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டேன். வந்துட்டு கொஞ்ச நாள் உட்காந்துட்டு இருந்தேன் காய்ஸ், உட்காந்துட்டு இருந்தேன். காய்ஸ் இப்போ நான் மாடிக்கு போனால் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கேன், மாடிக்கு போய் விலாக் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் நான் ப்ரோ கபடி பார்த்துட்டு இருந்தேன். டைம் வந்துட்டு இப்போ 8:30, இது செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு ப்ரோ கபடியில். பிளாக்கி மேலே ஓடிட்டு இப்போ தான் காய்ஸ் மேலே இருக்க உங்களுக்கு சவுண்டு தெரியும். ஓகே காய்ஸ் நான் மேலே போய் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் மேலே வந்தாச்சு. இந்த ஃபைட்டர் சூப்பராக இருக்குது, ஃபைட்டர் பார்த்துட்ருக்கேன் காய்ஸ். அப்படியே இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு காய்ஸ். ஃபஸ்ட்டு சிஸ்டர் வீட்டுக்கு போனோம், போயிட்டு சிஸ்டராக பார்த்தோம் காய்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்டு காய்ஸ் அவங்க. இப்போது சிஸ்டர் சிஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தாங்க காய்ஸ். அவர் வந்துட்டு லாவண்யாவன், அவன் ஸ்கூல்லேயே நாங்கள் சிஸ்டர், அவன் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவாளா, சரி ஓகே தங்கச்சின்னு தான் கூப்பிடுவேன் நான். எல்லோரும் ஸ்கூலில் எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி காய்ஸ். நல்லாயிருக்கும் காய் ஸ்கூலு. ஸ்கூலில் லைட்டாக மிஸ் பண்ணுறேன். 1st ஓப்பன் பண்ணிடுவாங்க, அது வேறு குட் நியூஸ்னு சொல்லலாம், இல்லை பேட் நியூஸ்னு சொல்லலாம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இப்போ நான் ரொம்ப கம்மியாக படிப்பேன் காய்ஸ். தான் எல்லாமே படிச்சிடலாம் காய்ஸ். நான் தமிழ் மட்டும் எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் வராது காய்ஸ், நான் பிரச்சனை. மிச்சப்படி ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் எனக்கு இது மேலே ஜாலியாக போயிட்டு வரலாம் காய் ஸ்கூலில். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு காய்ஸ். இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நாளே சூப்பராக இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு என்ன ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். அதுக்குமே நான் இன்றைக்கி சொன்னேதே சொல்லியிருந்தேன், மீன் வாங்க போயிருப்பேன். அந்த மீன் வாங்க நிறைய கடைக்கு போனேன் காய்ஸ். நான் ரகுமான்
தகுமான ஏரியாக்குள்ளேயே போகல, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்டே போகல. இப்போ ரொம்ப டைம் ஆயிருக்கும் வயசு, அதனால லாவணியா வீட்டுக்கு சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு டேரெக்டாக அவங்க பக்கத்தில் இருக்கிற ஆஸ்கர் அந்த மாதிரி நானே மீன் கடை இருந்துச்சேன். கேட்டு பார்த்தா எலிஃபெண்ட் இயர் இருக்கான்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, சரி பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரகுமான் கிட்ட சொல்லியிருக்கேன். எலிஃபெண்ட் இயர் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், நான் சாப்பிடும் போது வேணால் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் வந்துச்சு, நம்ம மீனுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுக்கலாம். அதுக்குலாம் மீனுக்கு ஃபுட்டே போடல. ஓகே கைஸ், நான் மீனுக்கு ஃபுட்டு போட்டு அப்படியே டாட்டே ஃபுட்டு போட்டுட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். வேற ஒரு மாதிரி இருக்குது, தூக்கம் வருது கைஸ். ஓகே கைஸ், நான் மீனுக்கெல்லாம் ஃபுட் போட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபுட்டு போட்டு ரொம்ப கம்மி கம்மியாக தான் ஃபஸ்ட் போட்டேன். அதுக்கும் சின்சனுக்கு ஃபஸ்ட்டே ஃபுட்டு போட்டிருந்தாங்க போல், அதனால் எங்கள் ஃபைட்டர்ஸ் லைட்டில் ரொம்ப கம்மி கம்மியாக போட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த கை இருக்குல்ல, பால் கட்டி இருக்குல்ல, இதில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்ல கோச்சிங் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நல்லா வரணும்ல, அதனால் ஓகே கைஸ், நான் வந்துட்டு கீழே போகும்போது வேணால் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே, சாப்பிட்றதுக்கு வந்துட்டு மட்டனும் சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். இப்போ சாப்பிட்லாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வ்ளாக் ஆரம்பிக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வ்ளாக் இங்கேயே முடிச்சிடலாம். உங்களுக்கு வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் பாதி வ்ளாக் எடிட் பண்ணிவிட்டேன், இந்த வ்ளாக் எடிட் பண்ணி நான் போய் தூங்க போகிறேன் கைஸ். ஓகே கைஸ், வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வ்ளாக்ல பார்க்கலாம்.